நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரேஷன் அட்டைகள் அச்சடிக்காமல் நிறுத்தி வைப்பு குமரும் விண்ணப்பதாரர்கள் செவிசாயிக்குமா தமிழக அரசு ஒரு லட்சம் ரேஷன் அட்டைகள் அச்சடிக்காமல் நிறுத்தி வைப்பு நாடு முழுவதும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வரும் விலை பொருட்களால் கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற ரேஷன் அட்டை அவசியமான ஒன்றாக இருந்தது இருந்து இருக்கிறது இந்த ரேஷன் கார்டு பெற அரசுக்கு விண்ணப்பம் செய்த ஒருவருக்கு அடுத்த பதினைந்து நாட்களில் தபால் மூலம் அவை வழங்கப்படுவது நடைமுறையாக இருக்கும் நிலையில் கடந்த எட்டு மாதங்களுக்கு மேலாகியும் விண்ணப்பம் செய்த ஒரு லட்சம் பேருக்கு ரேஷன் கார்டு வழங்கப்படவில்லை என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது இதற்கு மகளிர் உரிமை தொகை திட்டம் முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றான குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கான பணி கடந்த ஜூலை மாதம் தொடங்கியது இந்த திட்டம் பலதரப்பட்ட மக்களின் அழுத்தம் காரணமாக வேறு வழியின்றி செயல்படுத்தப்பட்ட ஒன்றாகும் இந்த திட்டத்திற்கு திட்டத்திற்கான வேலை தொடங்கப்படும் முன்பதாகவே புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பம் செய்த நபர்களின் விண்ணப்பங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டது காரணம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் உரிமை தொகை திட்டத்திற்கு அடிப்படை ரேஷன் கார்டு தான் புதிதாக ரேஷன் கார்டு வழங்கப்பட்டால் எங்கே அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் தர நேரிடுமோ என்று சுமார் ஒரு லட்சம் விண்ணப்பங்களை தமிழக அரசு நிறுத்தி வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது எட்டு மாதங்களுக்கு முன்பு விண்ணப்பம் செய்த நபர்களுக்கும் இன்று வரை ரேஷன் கார்டு கிடைக்க பெறாததால் அவர்களின் ரேஷன் பொருட்கள் வாங்க முடியாத சூழ்நிலை நிலவி வருகிறது அதே ரேஷன் கார்டில் பெயர் நீக்கம் பெயர் சேர்ப்பு உள்ளிட்டவைகளும் விண்ணப்பித்த நபர்களுக்கும் அவை கிடைக்காததால் ரேஷன் கார்டு வைத்து விண்ணப்பம் செய்யக்கூடிய திட்டங்களுக்கும் பிற சேவைகளுக்கும் விண்ணப்பிக்க முடியாமல் அவதிப்பட்டு வருகிறார்கள் இது குறித்து பொதுமக்கள் தரப்பிலிருந்து தமிழக அரசுக்கு பலமுறை கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் அதற்கு அரசு இதுவரை செவி சாய்க்காத செவி சாய்த்ததாக தெரிவிக்க தெரியவில்லை இதனால் தங்களின் உள்நோக்கத்திற்காக ஆளும் திமுக அரசு செய்து வரும் இந்த செயலுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர் எனவே பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு ரேஷன் கார்டு பெற விண்ணப்பம் செய்தவர்களுக்கு விரைவில் ரேஷன் கார்டு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நன்றியன்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்